வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கான தலைப்பு பணம். பணம் தலைப்பில் பண மதிப்புகளை சேர்த்தலை பார்க்க வைக்கிறோம். சேர்த்தல் என்றால் கூட்டல் கணக்கு, சரிங்களா? முதல் எடுத்துக்காட்டு 213 ரிங்கேட். சேர்த்தல் 423 ரிங்கேட். அதாவது முதல் வழிமுறை வந்து வெறும் ரிங்கேட் மதிப்பையும் இன்னொரு ரிங்கேட் மதிப்பையும் நாம் சேர்க்க வைக்கிறோம், சரிங்களா? பணமதிப்பு சேர்த்தல் வந்து நீங்கள் முழு எண் வந்து சேர்த்தல் வந்து நீங்கள் செய்திருக்கீங்களா இல்லையா, இதே போல தான் சேர்த்தல் செய்ய வேண்டும். என்னங்க ஒரு வித்தியாசம் உங்களுக்கு, இங்கே பணத்தின் குறியீடு அதாவது ஆரன் குறியீடு வந்து இருக்கும், சரிங்களா? சாதாரணமாக சேர்த்தல் செய்துவிட்டு இறுதியாக வந்து இந்த ஆரம் குறியீடை வந்து நீங்கள் எழுத வேண்டியதுதான். வழிமுறையை பார்ப்போம். இதுதான் அந்த வழிமுறை. 213 ரிங்கே, பிறகு 423 ரிங்கே வந்து நீங்கள் இடமதிப்புக்கு ஏற்ற மாதிரி நேராக எழுதிவிட்டு, பிறகு ஆரம் குறியீடு எழுதிவிட்டு, சேர்த்தல் குறியீடு, பிறகு வழிமுறை விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 போடுவோம். இது சாதாரண சேர்த்தல் கணக்கில் நீங்கள் செய்திருக்கீங்க தானே, அதே போல தான். என்ன இங்கே ஒரு வித்தியாசம், இந்த குறியீடு இருக்கும், ரிங்கேட் குறியீடு. விடையை பார்ப்போம். 3 சேர்த்தால் 6, 1 2 சேர்த்தால் 3, 2 4 சேர்த்தால் 6, பிறகு இறுதியாக ரிங்கேட் குறியீடை எழுதிவிட வேண்டும், சரிங்களா? அடுத்த வழிமுறை பார்த்தீங்கன்னா 360 சென் கூட்டல் 240 சென், அதாவது 2 எண்களும் வந்து சென் மதிப்பை கொண்டது, சரிங்களா? இந்த ஒரே மதிப்பை வந்து இருந்தால் நீங்கள் நேரடியாகவே சேர்த்து செய்துவிடலாம், சரிங்களா? இப்போ வழிமுறை பார்ப்போம். 360 சென், 240 சென் வழிமுறையை எழுதிவிட்டு நேரடியாக நீங்கள் சேர்த்தல் செய்ய வேண்டியதுதான். சுழியம் சேர்த்தல் 6 4 சேர்த்தல் 10, சுழியம் இங்கே கீழே எழுதிவிட்டு மேலே ஒரு 1, 3 2 1 சேர்த்தீங்கன்னா 6, விடை 600 சென். அடுத்து 323 ரிங்கேட் சேர்த்தல் 43 ரிங்கே 20 சென், சரிங்களா? முதல் பண மதிப்பு வந்து வெறும் ரிங்கேட்டை சேர்ந்தது, ஏன்னா இந்த சென் இல்லாததுனால வெறும் ரிங்கேட் மதிப்பை சேர்ந்தது. ஆனால் இரண்டாவது பண மதிப்பை பார்த்தீங்கன்னா ரிங்கேட்டும் சென்னும் சேர்ந்திருக்கிறது, சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான வழிமுறைகள் வந்து, அதாவது இந்த மாதிரி கேள்விக்கான வழிமுறை வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும், சரிங்களா? அதாவது தசமம் சேர்த்தல் நீங்கள் படித்திருக்கீங்க தானே, அதனுடைய தசமத்தை வந்து நீங்கள் நேர் வரிசையில் எழுதி தான் நீங்கள் செய்யணுன்ட்டு, அதே போல தான், சரிங்களா? இந்த தசமம் இருக்குது, அதாவது சென் இருக்கிறதுனால இங்கே தசமம் வைத்து உங்களுக்கு பண மதிப்பை கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து தசமம் இல்லை, காரணம் இங்கே சென் மதிப்பு இல்லை. அப்போ இந்த பண மதிப்பை நம்ம முழு மதிப்பில் வந்து நம்ம எழுதணும், அதாவது சென்னோட சேர்த்து முழு மதிப்பில் நீங்கள் எழுதணும் இந்த 323 ரிங்கே, சரிங்களா? நீங்கள் சாதாரணமாக வந்து பண மதிப்பு நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க, அதாவது இப்போ உதாரணத்துக்கு வந்து 20 ரிங்கேட் கொடுக்குறாங்க, சரிங்களா? இந்த 20 ரிங்கேட் வந்து இன்னொரு வழிமுறையில் நம்ம எழுதலாம், இப்படி சென்னோட சேர்த்து எழுதலாம். அங்கே சென் இல்லை, ஆனால் என்ன செய்யலாம், நீங்கள் தசமம் வைத்து அங்கே சென் இல்லாததுக்கு சுழியம் போட்டுக்கொண்டு இப்படி கூட நீங்கள் வந்து முழுமையான பண மதிப்பில் நீங்கள் எழுதலாம், சரிங்களா? அதே வந்து 150 ரிங்கேட்டாக இருந்தால் எப்படி நீங்கள் முழுமையான பண மதிப்பில் எழுதுவீங்க? ரொம்ப சுலபம், 150 எழுதிவிட்டு தசமம் வைத்து ரெண்டு சுழியம் வைத்துக் கொள்ளணும், 2 இடம் இருக்கணும், சென்னுக்கு எப்பயுமே வந்து 2 இடம்தான் வந்து இருக்கும், சரிங்களா? ஈரிலக்கத்தில் தான் சென் வந்து இருக்கும்,
இரண்டு எண்கள்ல. இப்பொழுது வந்து இந்த 323 ரிங்கிட்ல நாம் சென்னோட மதிப்பை வந்து எழுதி கொள்ள வேண்டும். அந்த சென் இல்லனா சுழியம் என்ற மதிப்பை வந்து தசமம் இரண்டு சுழியத்தை வந்து நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் வந்து நீங்கள் சேர்த்தல் செய்ய முடியும். அதாவது இங்குள்ள ரிங்கிட் சென் மதிப்போடு. இந்த மாதிரி வந்து நீங்கள் முழுமையான பணமதிப்பில் எழுதி கொள்ள வேண்டும். முதல் பணமதிப்பு 323 ரிங்கிட். பிறகு அடுத்த எண்ணை எழுதும்போது முதலில் வந்து இந்த சென்னை வந்து நீங்கள் எழுதணும். தசமம் வைத்து சென் மதிப்பை எழுதிவிட்டு பிறகு ரிங்கிட் மதிப்பை எழுத வேண்டும். 43 ரிங்கிட் 20 சென். பிறகு நீங்கள் சேர்த்தல் வழிமுறையை செய்யலாம். சேர்த்தல் உங்களுக்கு கிடைக்கும்படி சுழியம் இரண்டு சேர்த்தால் இரண்டு, பிறகு 3 3 6, 2 4 6, 3 சேர்ப்பதற்கு எதுவும் இல்லை, 3. விடை வந்து உங்களுக்கு கிடைத்தது 366 ரிங்கிட் 20 சென். இந்த தசமமும் அதாவது சென்னோட தசமமும் ரிங்கேட்டோட குறியீடும் நீங்கள் எழுதி கொள்ளணும். இறுதியாக அடுத்து வந்து 3 பணமதிப்புகளை வந்து சேர்த்தல். அதே வழிமுறை தான், 3 எண்கள் சேர்த்தல் வந்து நீங்கள் எப்படி செய்வீங்களோ அதே போல் நீங்கள் செய்யலாம். ஆனால் இங்கே வந்து என்ன ஒரு வித்தியாசம்னா, கொஞ்சம் வந்து பணமதிப்பை நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். எந்த பணமதிப்பில் இருக்குது, ரிங்கேட்டில் மட்டும் இருக்கா, ரிங்கேட் சென்னில் இருக்கா, சரிங்களா? இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கப்பட்ட கேள்வி 234 ரிங்கேட் கூட்டல் 240 சென் கூட்டல் 140 ரிங்கேட். இதில் பார்த்தீங்கன்னா இரண்டு பண மதிப்புகள் வந்து ரிங்கேட்டில் இருக்கு. இதுவும் ரிங்கேட்டில் இருக்கு, இதுவும் ரிங்கேட்டில் இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையில் சேர்ப்பதற்கு. ஆனால் நடுவில் உள்ள எண் பார்த்தீங்கன்னா 240 சென்னில் இருக்கு, சரிங்களா? சென்னோட மதிப்பில் இருக்கு. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் சேர்த்தலை செய்ய முடியாது, சரிங்களா? சேர்த்தல் என்பது வந்து ஒரே பணமதிப்பில் இருந்தால் தான் நீங்கள் சேர்த்தல் செய்யணும். இங்கே வந்து ரிங்கேட்டில் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா சென்னில் இருக்குது, சேர்க்க முடியாது. அப்போ இந்த சென்னை வந்து நீங்கள் ரிங்கேட்டுக்கு மாற்ற வேண்டும். சென்னை ரிங்கேட்டுக்கு மாற்றுவது ரொம்ப சுலபம். அதாவது 100 சென் சேர்ந்தால் ஒரு ரிங்கேட்னு சொல்லுவாங்க, அப்போ 100 சம்மந்தப்பட்டது. ஒரு சென்னை ரிங்கேட்டுக்கு வந்து நம்ம மாற்ற வேண்டும் என்றால் 100 வகுத்தல் செய்யணும், சரிங்களா? 100 நீங்கள் வந்து வகுத்தல், இந்தமாதிரி நேரடி வகுத்தல் செய்வதை விட வகுத்தல் 10, 100, 1000 வந்து நீங்கள் ஒரு வழிமுறை வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, புள்ளி நகர்த்துற வழிமுறை, சரிங்களா? வகுத்தலுக்கு வந்து புள்ளி நகர்த்துற வழிமுறை வந்து எப்படி வரும், புள்ளியை வந்து முன்னுக்காக வந்து நீங்கள் நகர்த்தணும். அப்போ இங்கே வந்து ஒரு சென்னு ரிங்கேட்டுக்காக மாற்றுறதுன்னா 100 வகுக்க வேண்டும். அப்போ 100 வந்து 2 சுழியம் இருக்குது. அப்போ 2 இடம் தள்ளி நீங்கள் புள்ளி நகர்த்தினீங்கன்னா அது ரிங்கேட்டுக்கு மாறிவிடும், சரிங்களா? அதாவது இந்த 240 சென்னை இந்த 2 இடம் நகர்த்தினீங்கன்னா புள்ளி இங்கே வந்துவிடும். அப்போ இது எப்படி சொல்ல வேண்டும், 2 ரிங்கே 40 சென். இங்கே வந்து ஒரு சில 4 உதாரணங்கள் ஆசிரியர் கொடுத்துருக்கேன். 420 ரிங்கே, 420 சென், அதை வந்து ரிங்கேட்டுக்கு மாற்றணும். இப்படி மாற்றுவது வகுத்தல் 100. எத்தனை இடம் வந்து புள்ளி நகர்த்த வேண்டும், 2 இடம், 1 2. புள்ளி நகர்த்தி வைத்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ என்ன பணமதிப்பு கிடைத்திருக்கு, 4 ரிங்கே 20 சென். அடுத்து 1470 சென், 2 இடம் புள்ளி நகர்த்தணும். இதை உங்களுக்கு 14 ரிங்கே 70 சென். இப்போ இங்கே 60 சென் இருக்குது, புள்ளி நகர்த்துறீங்க 1 2, இங்கே எண்ணே இல்லை. ஸோ எண் இல்லாத இடத்துல வந்து என்ன போட்டுக்கொள்ள வேண்டும், சுழியம்.
பிறகு கடைசியாக முடிந்த இடத்துல இந்த தசமத்தை போட்டுக்கொள்ளணும். எனவே இதை வந்து எப்படி எழுத வேண்டும், சுழியம் ஆறு சுழியம் அதாவது 60 சென். சரிங்களா, ஈரிலக்க சென்னும் வந்து நம்ம ரிங்கேட்டில் எழுதலாம். இந்த ரெண்டு நம்பர் சென் கூட வந்து நம்ம ரிங்கேட்டில் எழுதலாம். சரிங்களா, இந்த இரண்டு எண் சென் கூட ரிங்கேட்டில் இப்படி எழுதலாம். என்ன ரிங்கேட்டில் வந்து சுழியம் வரும். ஓரிலக்க சென் அதாவது ஒரு நம்பர் சென் கூட இந்த ரிங்கேட்டில் எழுதலாம். எத்தனை தசமம் வரும், எத்தனை சுழியம் வரும், இரண்டு சுழியம். தசமம் முதல் சுழியத்துக்கு பக்கத்தில் வரும். ரிங்கேட்டில் எழுதும்போது சரிங்களா. இந்த நீங்கள் ஞாபக வைத்துக்கு வேண்டிய விஷயம் வந்து எதுனா, இந்த ஈரிலக்க சென் இரண்டு நம்பர் சென் வந்தால் உங்களுக்கு வந்து ரிங்கேட் எழுதும்போது ஒரு சுழியம் வரும். அதே வந்து ஒற்றை எண் ஓரிலக்க சென்னாக இருந்தால் முன்னுக்கு வந்து ரெண்டு சுழியங்கள் வரும். சரிங்களா, இந்த எண்கள் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, ஏன்னா நீங்கள் புள்ளியை நகர்த்தும் போது எண்கள் உங்களுக்கு இருக்குது, அதனால் நேரடியாகவே உங்களுக்கு வந்து பண மதிப்பு வந்து தெரிந்துவிடும். சரிங்களா, இதுதான் இந்த இரண்டு இலக்க சென்னும் ஓரிலக்க சென்னும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க எழுதும்போது எப்படி வந்து மாற்றி எழுதணும் அப்படின்றது. ஸோ இப்போ ஆசிரியர் கொடுத்த கணித வாக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சென்னை வந்து நம்ம மாற்றியாச்சு. இரண்டு ரிங்கேட் 40 சென். பிறகு இந்த வெறும் ரிங்கேட் இருக்குல்ல, என்ன போட்டுக்கொள்ள வேண்டும், தசமம் சுழியம் சுழியம். இங்கே சென் இல்லைனாலும் சென்னோட பண மதிப்பிலே நீங்கள் எழுதணும். சரிங்களா, காரணம் இந்த சென் இருக்கிறதுனால இதை நீ கண்டிப்பாக நீங்கள் வந்து முழுமையான பண மதிப்பில் நீங்கள் எழுதி தான் ஆகணும் இந்த ரிங்கேட்டை. சரிங்களா, இதுதான் நல்ல வழிமுறை. 234 ரிங்கேட் முழுமையாக எழுதிட்டு பிறகு இந்த 2 ரிங்கேட் 40 சென்னை வந்து ரிங்கேட்டில் எழுதிவிட்டு பாருங்கள், தசமம் பாருங்கள், சென் வந்து நேராக எழுதிருக்கு பாருங்கள். தசமமும் நேர்வரிசையில் தான் இருக்குது. அடுத்து முதலில் வந்து இந்த இரண்டு விடைகளை வந்து நீங்கள் சேர்க்கணும். சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும் விடை வந்து 236 ரிங்கேட் 40 சென். அதன் பிறகு மூன்றாவது பண மதிப்பு இருக்கா இல்லையா, 140 ரிங்கே, அதையும் முழு மதிப்பில் சரிங்களா, முழு பண மதிப்பில் எழுதிவிட்டு அது இறுதியாக சேர்க்க வேண்டியதுதான். 4, 6, 7, 3 பிறகு தசமம் வைக்க வேண்டும், 6 குறியீடும் எழுத வேண்டும். ஸோ கிடைத்த விடை வந்து 376 ரிங்கே 40 சென். சரிங்களா, நன்றி மாணவர்களே.